வேலையின்மைக்கு ஒரு உடனடி தீர்வு. 10% பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நோய் பேரிடர் உலகம் முழுவதும் 10 கோடி மக்களை தீவிர ஏழ்மைக்கு தள்ளிவிட்டுள்ளதாக உலக வங்கியின் தலைவர் தெரிவித்துள்ளார். COVID-19 நோயின் பொருளாதார தாக்கம் அவ்வளவு கடுமையானதாக உள்ளது. இதன் தீவிரத்தை இந்தியாவும் அனுபவிக்கிறது. இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் என்கிற அமைப்பின் ஒரு ஆய்வு, ஏப்ரல் மாதம் முதல் இந்தியாவில் மாதாந்திர சம்பளம் பெறுகிற 1,80,00,000 பேர் வேலையை இழந்திருப்பதாக சொல்கிறது. கடன் சுமை, காப்பீட்டுக்கு செலுத்தும் பணம், முன்னெப்போதும் கண்டிராத மின்கட்டணம் மற்றும் மருத்துவ செலவுகள் ஆகியவற்றிற்காக மக்கள் அரசாங்கத்தை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். இது ஒரு நிவாரணத்தை அளிக்கும் என்று நம்புகிறார்கள். நிவாரணங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உதவுகின்றன என்பது உண்மையே. ஆனால் மிக கடுமையான துயர் மிகுந்த இந்த காலத்தில் அவை பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடப் போவதில்லை. அரசின் கைகளில் உடனடியான தீர்வு இருக்கிறது. மத்திய மாநில அரசாங்கங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது, பல்லாண்டு காலமாக நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய 500,000 அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கங்கள் முன்வர வேண்டும். ஏறத்தாழ எல்லா அரசு துறைகளும், மத்திய அமைச்சகங்கள், காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள், தீயணைப்பு நிலையங்கள், அரசு பள்ளிகள், பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் தற்போது நிரப்பப்படாத பணியிடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அரசாங்கத்தின் சொந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலேயே ஏறத்தாழ 700,000 வேலை வாய்ப்புகள் மத்திய அரசின் துறைகளிலும் அமைச்சரகங்களிலும் நிரப்பப்படாமல் உள்ளன. இது மார்ச் 2018 கணக்காகும். தோராயமான மதிப்பீடுகளின்படி தற்போது வேலைவாய்ப்பற்றவர்களாக மாற்றப்பட்டு இருப்பவர்களே 10% பேருக்கு இதனால் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இவர்களெல்லாம் உரிய கல்வித்திறன் பெற்றவர்கள். இது தவிர மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி மக்களுக்கான பணியிடங்களில் 60% நிரப்பப்படாமல் காலியாக உள்ளது. 100,000 ஆசிரியர் பணியிடங்கள் இந்தியா முழுவதும் நிரப்பப்படாமல் உள்ளன. ஹரியானாவில் மட்டும் 31,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இது இந்த ஆண்டு மார்ச் மாத கணக்காகும். இந்த ஆண்டு ஏப்ரல் மாத கணக்கின்படி உத்தரப்பிரதேசத்தில் 140,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இந்தியாவின் கிராமப்புறங்களில் பயிற்சி பெற்ற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மிகுந்த பற்றாக்குறை இருப்பதாக பல்வேறு விதமான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலகம் முழுவதும் உள்ள அரசாங்கங்கள் COVID-19 பிந்தைய பொருளாதாரம் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்த தங்கள் பார்வைகளை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். கட்டுப்பாடுகளற்ற பொருளாதார நடவடிக்கைகள் திறனற்றது என்பது நிரூபணமாயிருக்கிறது. இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த கட்டுப்பாடுகளற்ற பொருளாதாரம் தடையாக இருக்கின்றது. அரசு எந்திரத்தை மீண்டும் கட்டியமைப்பதில் முழு கவனம் செலுத்தப்பட வேண்டும். அது தனியார் துறைக்கு தேவையான கட்டுப்பாடுகளை உருவாக்கும். 100,000 காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது ஒரு நல்ல துவக்கமாக அமையும். இப்படி செய்வது அரசின் சேவைகளை சரியான நேரத்திலும் திறமையாகவும் கொண்டு செல்வதற்கு மிகவும் முக்கியமானதாகும். அதே சமயத்தில் மக்களுக்கு வாழ்வாதார வாய்ப்புகளையும் அளிப்பதாக அமையும்.